மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் மரபணுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நல்லாட்சியிலே இந்து சமய அறநிலையத்துறையானது கடந்த 2 ஆண்டுகளில் திருக்கோயில்கள் திருப்பணி முடித்து 10/9/2023 அன்று 1000வது திருக்கோயில் குடமுழுக்கு விழாவினை சிறப்பாக நடத்தி சாதனை படைத்துள்ளது மற்றும் 5213 கோடி மதிப்பீட்டிலான 5769 ஏக்கர் நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுத்தது அனைவராலும் பாராட்டப்படுகிறது. 2023-24 சட்டமன்ற அறிவிப்பில் திருக்கோயில் பணியாளர்களுக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் 3000லிருந்து ₹4000 உயர்த்தியும் குடும்ப ஓய்வூதியம் ₹1500லிருந்து ₹2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் மரபணுத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்த தற்போது அரசாணை வெளியிடப்பட்டு ஓய்வூதியதாரர்கள் 2454 நபர்களும் குடும்ப ஓய்வூதியர்கள் 304 நபர்களும் பயன்பெற இருக்கின்றார்கள். உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உயர்வு தொகையின் காசோலைகளை 10 பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கு துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை ₹3000லிருந்து ₹4000ஆகவும் குடும்ப ஓய்வூதியத்தை ₹1500லிருந்து ₹2000ஆகவும் உயர்த்தி அதற்கு காசோலைகளை ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஊதியம் பெறும் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கி அவர்களின் நலன் காத்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.